Welcome back. One of my most favorite sweet, jalebi. So, in the recipe da nik na share panikka poren. Idu eppadi pandradun paakalam. Or bowl la 1 cup maida, 1/2 cup alavukku sola maavu. Idu koodave 1 cup alavukku thair. Idu moonu seithu nalla kalandu vechiralam. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஜலேபியோட அழகே அந்த பிரைட் எல்லோ கலர் தான். அதனால நான் இங்கே கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா கலந்து வச்சுருங்க. தோசை மாவு இட்லி மாவுலாம் புளிக்க வைப்போம்ல, அதே மாதிரி இதையும் புளிக்க வைக்கணும். 6-8 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கணும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஜலேபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பண்ணிடலாம். இதை நீங்கள் காலையிலே கலந்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் நல்லா சுட சுட ஜலேபீஸ் பண்ணலாம். மாவு 6 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சாச்சு. இப்போ இதை ஜலேபீஸ் போடுறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆத்தென்டிக்கான ஜலேபி, ஜாங்கிரி இதெல்லாமே வந்து துணியில் கட்டி அப்படியே பைப் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் பண்ண போகிறேன். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட கேப்பில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு இதில் பேட்டரை ஃபில் பண்ணி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இங்கே ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை, இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கூடவே 4-5 ஏலக்காவை லேசாக இடித்து இது கூட சேர்த்துருக்கேன். ஜலேபீஸோட கலரை இன்னும் நல்லா இன்டென்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதுலேயும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சர்க்கரைப்பாகு கொஞ்சம் கொதிச்சு வரும்போது 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரைப்பாகு கம்பிப்பதம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஜலேபீஸ் ஃப்ரை பண்ணி போடும்போது அது உள்ளே வரைக்கும் அப்சர்ப் ஆகாது. அதே நேரம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஜலேபீஸ் ஃப்ரை பண்ணி போட்டதும் ஒரு மாதிரி சொதச்சொதன் ஆகிடும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி செய்வோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரெடியானதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் ஜலேபீஸை வந்து பைப் பண்ணிடலாம். நீங்கள் நெய்யில் கூட ஃப்ரை பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து எப்போவுமே ரிஃபைண்ட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணிப்பேன். அண்ட் ஜலேபீஸோட ஷேப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஷேப் தான். பிகாஸ் டேஸ்ட் வைஸ் திஸ் வில் பி அமேசிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜலேபீஸை மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது. எண்ணெயில் அந்த பபுள் சவுண்ட் எல்லாமே நின்னதுக்கப்புறம் ஜலேபீஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்கும். இப்போ இதை ஆயிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரைப்பாகில் சேர்த்துடலாம். ஒன் மோர் திங், ஜலேபி வேறு ஜாங்கிரி வேறு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கிறது ஜலேபி. நான் ஃப்ரை பண்ண ஜலேபீஸை சர்க்கரைப்பாகில் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிடும். அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இங்கே செகண்ட் பேட்ச் ஜலேபி ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே இது அழகாக ரெடி ஆகிடும். செகண்ட் பேட்ச் ஆஃப் ஜலேபி ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அது சோக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ஜலேபி வித் ரப்டி தி பெஸ்ட் காம்போ. பட் இன்றைக்கி நான் ஜலேபி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இது மேலே கொஞ்சம் ஆல்மண்ட் பிஸ்தாஸ் இதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் சுகர் சிரப் வந்து அப்படியே உள்ள வரைக்கும் அவ்வளோ ஜூஸியாக அப்சர்ப் ஆயிருக்கு. ஸோ தேட் மச் சிம்பிள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.